கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்துள்ள தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா, போர்ட் காலேஜ் பகுதியில் உள்ள டைடல் மற்றும் எல்காட் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்தார். அங்கு ஆய்வு மேற்கொண்ட அவர் அங்குள்ள நவீன வசதிகள் குறித்து ஆய்வு செய்து பின்னர் அங்கு பணிபுரியும் பணியாளர்களுடன் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் தொழில்துறை வளர்ச்சிக்கான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலோடு இங்கே டைடல் மற்றும் இந்த எல்காட் பூங்காவில் நடக்கும் இந்த வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்வதற்காக இங்கே வந்திருந்தேன். மிக சிறப்பான பணியை எல்காட் டைடல் நிறுவனங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகின்றன. நீங்களே பார்க்கலாம், ரொம்ப பெரிய வளர்ச்சியை கோயம்புத்தூர் பக்கம் ஜிசிசிக்கான வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான மகத்தான பணியை டைடல் செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக வருங்காலங்களில் இது இன்னும் அதிகரிக்கும். புதிய பல திட்டங்கள் இங்கே கொண்டு வர்றதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். கோவை பக்கம் நிலம் கிடைப்பதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்றன, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற நிலங்களில் இந்த மாதிரி ஐடிஎஸ் சர்வீசஸில் வளர்ச்சி திட்டங்களை, புதிய வளர்ச்சிகளை, புதிய கட்டிடங்களை கொண்டு வருவதற்கான வேலையை மாநில முதலமைச்சர் வந்து செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் எங்களுக்கு இந்த ஊக்கம், இன்னும் இப்போ திமுக வந்து எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் அடக்கணும்னு நினச்சா இன்னும் வேகமாக எகிர்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் கலைஞர் அவர்களின் வளர்ப்பு நாங்கள், தளபதியார் அவர்களின் பிள்ளைகள் தம்பிகள் நாங்கள், நிச்சயமாக இன்னும் எதிர்த்து தான் அடிப்போம் சார். இதுக்கெல்லாம் பயந்து போகிற ஆளுங்கள்லாம் நாங்கள் கிடையாது, நடக்கல. நீங்கள் தான் சொல்கிறீங்களா, மக்களும் சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. திமுக மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் அன்புக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெயர், நல்ல நற்பெயர் உண்டாகிருக்கு. ஒரு ஒரு நாளும் மக்களுக்காக சிறப்பாக பணிபுரிகிறார், அயராமல் உழைக்கிறார். அன்னை நாடு வெளிநாடுகளிலேருந்து பல்வேறு முதலீடுகளை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக புதிய திட்டங்களை வகுத்து கொடுக்கிறார். திராவிட மாடல் அரசு இன்று மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்மசப்படமாக இருக்கிறது. அன்புக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிம்மசப்படமாக இருக்கிறார், அதை கண்டு பயப்படுகிறார்கள். அதனால் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த துறைகளெல்லாம் ஏவி விட்டு ஏதாவது செய்ய முடியும்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு திமுக பற்றி தெரியல, கலைஞரை பற்றி இன்னும் தெரியல. அவங்க இதெல்லாம் கற்றுக் கொடுப்பார் மன்மு முதலமைச்சர் அவங்களுக்கு, நாங்கள் யாருன்னு கற்றுக் கொடுப்பார். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.